இங்க பாருங்க பாத்தீங்களா புளியோதர பண்ணிருக்கேன் மாமா மனசுல இடம் பிடிங்க சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன் மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க ஏபா புளியோதரை நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே அதே புளியோதரை இது பாத்தீங்களா முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷலா ஆந்திரால இருந்து வர வச்சது ராஜ முந்திரி ஆ அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு அப்பா அம்மா கோமால விழுகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்யில செஞ்ச பணியாரம்ப்பா ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா இந்த ஜாடிய பேசுற வேலையில இங்க வேண்டாம் மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்னு என்னடா அது ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்தம் கமிக்கிட்டு இருக்காங்க அதாவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே ஐயோ புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சுட்டியா புளியோதரிய பணியாரம் ஓவர் டேக் பண்ணதுனால டிராபிக் ஜாம் இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு அட இது என்னடா பிரமாதம் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுட்டு தும்னா மூக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு அது எப்படியா மூக்கு விழுக ஏண்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளியே வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா நியாயப்பிரகாரம் பார்த்தா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில் விடணும் இல்ல அவரை தான் குடுக்கணும் உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு உடனே தண்ணி குடிப்பீங்களா அத விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்டை புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா உங்களுக்கு அசிங்கமா இல்ல பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு தண்ட விட்டீங்களா இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கணும் அலையாதீங்க இவங்கெல்லாம் பிள்ளைங்களாமா உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு இத பாரு பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுங்க எடுத்துட்டு போய் நீங்களே திரும்பி சாவுங்கடா போகடா போகடா பெருசு ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டுலாம கிடக்குத அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா போட்டி போடுறாளுங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஆமா இன்னைக்கு நான் இதை சுத்தம் பண்றேன்
நாளையில இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், புரிஞ்சுக்கங்க. எங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? எல்லாங்க இத்த தண்டி அழுக்கு. அட பாவி, அது அழுக்குலடா, மட்டும் எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள, இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க, என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள, தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க, அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க, அந்த பக்கம் போங்க, குடிங்க, தூக்குங்க, இடுப்பு நல்லா வளைக்கணும், எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா ஒட்டையா சொல்ற, என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க மாப்பிள, ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். நம்ம மாப்பிள ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க போறாரா? வாங்கியா, நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குணி, நான் இரு, எதிர்காத்து அடிக்குதுப்பா. இன்னும் பையன் குஞ்சதான், அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சம். அதே ஃபேமிலி மச்சம்மா. இது என்ன பேரு? விஷயம் எனக்கு கூட தான் இருக்குது. ரெண்டு, இது ஒண்ணு. என்னையா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க ரெண்டு பேருக்கு எப்படி வந்தது மச்சம்? இது என்ன கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு? மாப்பிள பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே, பிச்சை எடுத்து காட்டியானா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, நீங்களும் ஒட்டிக்குங்க. இது ரெண்டு ஸ்டிக்கர், சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா. இதுவும் ஸ்டிக்கர். இனியா எங்க போற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா எப்படி ஒட்டித்தாளா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, எதுக்கு ஒன் அவருக்கு ஒருத்தர் வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சொலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? ஒருத்தருக்கு வெளியே வந்து இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்து என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க, இத உங்க அப்பாவுக்கு மூணு வேளை கொடுங்க. இதையா தொண்டல மாட்டிக்குமே டாக்டர்? இதே இல்லையா, அதுல எழுதிக்கிற மாத்திரை மருந்த. ஓ பாப்பா, இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வெளி வந்ததுன்னு தெரியுது. உன்னாலதான் அப்பா உடம்பு சொல்ல போச்சு, நான் போய் வந்துறேன். ஒவ்வொரு தடவை இந்த மருந்ததான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகுற மாதிரியே தெரியலையே சார். இதை குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க, மூட்டை பூச்சி சாகாதா? சரி அடிச்சு பாருங்க சார். மாப்பிள, என்ன மாப்பிள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்த. மருந்து கொடு, நானும் சம்பந்திய பார்க்க வரேன். எவ்வளவு நேரம்டா மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. மருந்து நான் தான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் எங்க தானே சொல்லிருக்காரு போடன்னா. உன்னோட பெரிய தொல்லை. அப்பாக்கு மருந்து விடலாம், நேரமாச்சு. என்ன ராஜா கையா எடுத்துக்கிட்டியா? ரத்தம் வருத. என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க ரெண்டாவது புள்ள மருந்துல விஷம் கலந்துதான் என் ரெண்டு கண்ணால பார்த்த. என்னது? நான் விஷத்தை கலந்தனா? உளர்ற மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பாக்கவா? பின் நாங்களா குடிப்போம்? எஸ் இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ,
மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்ஆர் பிழையப்பட பாக்குறியா? நான் என்ன விட்டு வெளியில போறோம், நீ போட வெளியில பாப்பீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க இல்ல, வீட்டை விட்டு வெளியில போங்க. என் மாப்பிள்ள சுத்த தங்கம், முதல்ல நீ போயா வெளியே. பயங்கரமான கொள்ள கும்பல் பாது, நீ வீட்டை விட்டு வெளியில போ. அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துற நீ எல்லாம் அப்பனா? வெளியில போடான்ற போறேன், நிச்சயமா திருப்பி வரமாட்டேன். வாடி போடா, உள்ளயே பிறக்கலே நான் நினைச்சிட்டு போறேன். அதான் போப்பா, அப்பனா இல்லாம போறதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளைய கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமாக போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள்ள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதானே விட்ட போறீங்களா? பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து குட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏ மாப்பிள்ள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதான பிரச்சனை. பேச விடாமலேயே எமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டா?